இலங்கை மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இலவச எண்ணெய் வழங்குவதாக சீனா அறிவிப்பு. பிபிசி ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டு சீன அதிகாரிகள். உக்ரைனிற்கு ஆயுத விநியோகம் செய்வதால் அமெரிக்காவில் ஆயுதங்கள் தட்டுப்பாடு. போராட்டங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை விசாரணை செய்வதற்கு ஈரான் மறுப்பு. கியூபா அரசாங்கத்திற்கு 100 மில்லியன் டாலர் நிதி வழங்கிய சீனா. இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது. இலங்கையில் ஏறத்தாழ 12,32,749 விவசாயிகளுக்கு இலவசமாக எண்ணெயும் மீனவர்களுக்கு 3,796 மீன்பிடி வள்ளங்களும் இலவசமாக வழங்குவதற்கு உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள சீன தூதரகம் வெளியிட்டுள்ள இந்த தகவல்படி 10.6 மில்லியன் லீட்டர் டீசலை இலங்கை விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் இலங்கை கரையோரங்களில் சீனா கடல் வெள்ளரி வளர்ப்பு வேளாண்மை திட்டத்தில் அதிக மூலதனம் இட்டுள்ளது. இந்த கடல் வெள்ளரிகள் பயிற்சியின் போது களைப்படையும் தன்மைகளை குறைக்கக்கூடியனவாகவும் பயிற்சி உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடியனவாகவும் இருக்கும் என்பதால் சீன வீரர்களுக்கு இவை பயனுடையதாக இருக்கும் என சீனா கருதுகிறது. இதன் காரணமாக இந்த பயிர் செய்கைக்கு ஏற்ற காலநிலை உடைய இலங்கையில் இவற்றை பயிர் செய்து சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எவ்வாறாயினும் இதற்கு உள்நாட்டில் நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடல் வளம் பாதிப்படைவதாகவும் உள்நாட்டு விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மக்களின் எதிர்ப்பை சமாளித்து இந்த நடவடிக்கைகளை நாட்டில் சுமூகமாக மேற்கொள்வதற்காகவே தற்போது இலங்கை மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இவ்வாறான உதவிகளை செய்வதற்கு சீனா முன்வந்துள்ளது என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சீனாவில் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜீரோ கோவிட் கொள்கைக்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டங்கள் தற்போது சீனாவின் ஷங்காய் நகரத்தில் நடைபெறுகின்ற நிலையில் இதனை பதிவு செய்வதற்காக சென்றிருந்த பிபிசி ஊடகத்தின் ஊடகவியலாளர் ஒருவரை சீன அதிகாரிகள் கடுமையாக தாக்கிய செயல் ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஆத்திரத்தை எழுப்பியுள்ளது. இடி லாரன்ஸ் என அழைக்கப்படும் இந்த நபர் சீன அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் சீன அதிகாரிகள் இவரை அடித்து காலால் குதைத்து துன்புறுத்தியிருந்த காணொலிகள் தற்போது பிபிசி ஊடகம் வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டமைக்கான முறையான காரணங்கள் எதுவும் சீன அதிகாரிகளால் தெரிவிக்கப்படாத பட்சத்தில் இறுதியாக கூட்டத்தில் இருப்பதால் கொரோனா தொற்றுக்கு ஆளாகக்கூடும் எனும் காரணத்தினால் குறித்த நபரின் பாதுகாப்பு கருதியே அவரை கைது செய்திருந்ததாக அதிகாரிகள் பிபிசி ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளனர். பிபிசி ஊடகம் இந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் கடமையில் இருந்த ஊடகவியலாளர் ஒருவர் மீது சீன அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த வன்முறைக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனிற்கு தொடர்ந்து ஆயுத உதவிகளை வழங்கி வரும் காரணத்தினால் அமெரிக்காவின் ஆயுத கிடங்கில் ஆயுதங்கள் குறைவடைந்து வருவதாக அண்மையில் அறிக்கைகள் வெளியாகியிருந்தன. இதன் அடிப்படையில் உக்ரைன் படைகளை ஆயுதங்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அமெரிக்கா வலியுறுத்தியிருந்ததாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எவ்வாறாயினும் மாற்று ஏற்பாடாக தென்கொரியாவில் இருந்து உக்ரைனிற்கு ஆயுதங்களை கொள்வனவு செய்யலாம் எனும் கருத்து நிலவி வந்தது. தற்போது அமெரிக்கா நீண்ட எல்லை அதிநவீன தாக்குதல் கருவிகளுக்கு பதிலாக துல்லிய தாக்குதல் சிறிய குண்டுகளை ராக்கெட்களில் பொருத்தி வீசும் விதமான அமைப்புகளை உக்ரைன் படைகளுக்கு வழங்கலாம் என தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக அமெரிக்காவில் தற்போது சிஎல்எஸ் டிபி ரக கருவிகள் தயாரிப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த கருவிகள் பொதுவாக GBU-39 ஸ்மால் டைமெட்டர் குண்டுகளை M-26 ராக்கெட் மோட்டார்களில் இணைத்து வீசக்கூடியதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயுதங்கள் அடுத்த வருட ஆரம்பத்தில் உக்ரைனிற்கு கையளிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த போராட்டங்களுக்கான காரணங்கள் மற்றும் இவற்றின் பின்னணி தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானித்திருந்தது. தற்போது ஈரான் இந்த தீர்மானத்தை மறுத்துள்ளதுடன் இதற்கு உடன்பட விருப்பம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. இதற்கு காரணமாக குறித்த விசாரணைகள் அரசியல் சார்புடையவையாக இருக்கின்றன எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானில் மாஷா அம்னியின் மரணத்தை தொடர்ந்து ஹிஜாபிற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டங்கள் மேற்கு நாடுகள் ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் ஒரு சதி என ஈரான் அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை குழு தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளர் நசீர் கனானி தெரிவிக்கும் போது உண்மையை அறியும் விசாரணை குழு எனும் போர்வையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அரசியல் பக்க சார்பு கொண்ட கூட்டத்துடன் ஈரான் இணைந்து பணிபுரிவதற்கு தயாராக இல்லை என ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். கியூபாவில் அதிகரித்து வரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் தொகையை சமாளிப்பதற்காக சீனா 100 மில்லியன் டாலர் உதவித்தொகையை வழங்கியுள்ளது. அத்தோடு கியூபாவில் புதிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் சீனா தயாரித்து உள்ளது. இது தொடர்பில் கடந்த வாரம் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்து கலந்துரையாடியிருந்த கியூபா ஜனாதிபதி சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு இந்த தகவலை
தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கியூபா ஜனாதிபதி தெரிவித்திருந்த கருத்தின்படி தற்போது அல்ஜீரியா, துருக்கி, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளிடம் கியூபா வாங்கியுள்ள கடனை மீண்டும் செலுத்துவதற்கு உடனடியாக தக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் இதற்கு இந்த உதவிகள் குறித்த சந்தர்ப்பத்தில் பயனுடையதாக இருக்கும் என கூறியுள்ளார். கடன்களை மீள செலுத்தி முடிப்பதற்கு நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு சீனாவின் உதவி அவசியமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 3 தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வலிமையான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை வீரர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி தமிழக மீனவர்கள் 15 பேரை கைது செய்துள்ளனர். மீனவர்கள் 3 படகுகளில் மீன்பிடிப்பதற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டத்தில் இலங்கையை கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. மீனவர்களின் 3 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை கைப்பற்றி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.